வணக்கம் நண்பர்களே, நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்ருக்கோம். உங்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றி. நம்மளோட சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பெல்டெக்ஸ் காயின். இந்த பெல்டெக்ஸ் காயின் வந்து விமர்சனங்கள் பயங்கரமாக இருக்குது, ஓகேங்களா? விமர்சனங்கள் அதிகமாக சந்திக்கும் ஒரே காயின் தமிழ்நாட்டில் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெல்டெக்ஸ் காயின் தான். இந்த பெல்டெக்ஸ் காயின் விமர்சனங்களை தடுத்து மிகப்பெரிய உச்சத்தை தொடுமா, வரலாறு படைக்குமா அப்படிங்கிறத வந்து எல்லாரும் வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் பயங்கரமான கேள்விகள்லாம் வந்து பெல்டெக்ஸ் காயின் மேலே ஏகப்பட்ட கேள்விகள் வந்து தொடர்ந்து வந்து எழுப்பப்பட்டிருக்கு, ஓகேங்களா? இந்த கேள்விகளுக்கு விட தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக பெல்டெக்ஸ் காயின் வளர்ச்சி அடையுமா, இல்லை பெல்டெக்ஸ் காயினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும், பெல்டெக்ஸ் காயின் எந்த அளவுக்கு எப்போ கணிக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய உயரத்துக்கு போகுமா, இல்லை சரிவை நோக்கி தான் சென்று கொண்டிருக்குமா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. இல்லை இந்த ஜிசிசிஎப் ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்குது, ஓகேங்களா? அந்த விமர்சனத்துக்கும் பதில் தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அனைத்து கேள்விகளுக்கும் இந்த வீடியோ பதில் தரும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரிப்டோ கரன்சியில் பெல்டெக்ஸ் காயின் பார்த்தீங்கன்னா கடந்த 5 வருஷமாக வந்து மார்க்கெட்டில் இருக்குது. இந்த மார்க்கெட்டோடைய வரலாறு என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? மார்க்கெட்டோட வரலாறு என்ன அப்படின்னா, கிரிப்டோ கரன்சினா என்னன்னு முதல்ல புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இதோட வளர்ச்சியும் இதோட ஏற்றமும் இதோட தாழ்வும் வந்து கண்டிப்பாக புரியும், ஓகேங்களா? கிரிப்டோ கரன்சினா என்னன்னே தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியவே புரியாது. வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து வீழ்ச்சியும் இருக்கும் கிரிப்டோ கரன்சியில். அதையும் வந்து பேலன்ஸ் பண்ணி தான் வந்து கிரிப்டோ கரன்சி ரன் ஆகிட்டுருக்கு. இந்த விஷயம் வந்து கிரிப்டோ கரன்சி பற்றி நிறைய விஷயங்கள் அறிஞ்சவங்க புரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த காயின் ஸ்டெபிளஸாக தாங்கும், இந்த காயின் ஸ்டெபிளஸாக தாங்காது அப்படிங்கிற நிறைய புரிதல் வந்து இருக்கும். இதே வந்து கிரிப்டோ கரன்சினா என்னென்னு தெரியாத நபர்கள்ட்ட போய் நீங்கள் ஐயோ என் காயின் வாங்கினேன், காயினோட ரேட் ஏறலை அப்படிங்கிற அந்த குழப்பம் வந்து இருக்கதானே செய்யும். இதில் தவறு ஒன்றும் இல்லை, அவங்களோட புரிதல் அந்தளவுக்கு தானே இருக்குது. அதனால் அவங்க மேலே குறை சொல்லி தப்பே இல்லை, ஓகேங்களா? மீண்டும் மீண்டும் நம்மளுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, கிரிப்டோ கரன்சியை புரிஞ்சுக்கணும், கிரிப்டோ கரன்சியை கற்றுக்கணும். கிரிப்டோ கரன்சியை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு காயின் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையும், ஏன் வளர்ச்சி அடையும், எப்போ வளர்ச்சி அடையும் அப்படிங்கிற அந்த கணிப்பு வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கிரிப்டோ கரன்சியை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து அந்த விஷயத்தை வந்து நல்ல ஹேண்டிலிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? அந்த வார்த்தை கரெக்டாக இருக்கும், ஹேண்ட்லிங் பண்ணுற வார்த்தை கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கிரிப்டோ கரன்சியில் இந்த பெல்டெக்ஸ் பற்றி மிகப்பெரிய விமர்சனங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு, ஓகேங்களா? கிரிப்டோ கரன்சியில் பெல்டெக்ஸ் காயினில் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் தமிழ்நாடு முழுக்கவும் மிகவும் பிரபலமான விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இந்த காயின் வந்து ஒரு ஏமாற்று விஷயம், ஓகேங்களா? எம்எல்எம்ங்கிற பேரை சொல்லி, ஓகேங்களா, ஏமாத்துறாங்க. நிறைய பொதுமக்களிடம் வந்து இவங்க ஆசை வார்த்தைகளை குத்தி ஏமாத்துறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. எங்கள் மூலியமாக பணத்தை சம்பாரி, எங்கள் மூலியமாக எங்களெல்லாம் காயின் வாங்க வச்சு ஒரு சிலர் வந்து முதலாளிகளாக மாறுகிறார்கள், அதாவது ஒரு சிலர் வந்து பெரியாளாக மாறிட்டுருக்காங்க. எங்கள் மூலியமாக பணம் வந்து எங்களை காயின் வாங்க வச்சு அவங்க வந்து பெரியாளாகிட்டுருக்காங்க. எம்எல்எம்ங்கிற அந்த மெத்தட் மூலியமாக ஜிசிசி அப்புங்கிற அந்த இதில் வந்து எங்களை வந்து காயின் வாங்கி அதில் லோட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க பெரிய பெரிய பணக்காரங்களாக ஆகிட்டு இருக்காங்க. எங்களை வந்து ஏமாத்துறாங்க, மக்களை வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது வந்து ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? பொதுவாக ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, ஒரு பொருள் மக்களிடையே ரீச் ஆகணும் அப்படின்னா ஒன்று பாசிட்டிவ் இல்லைனா நெகட்டிவ், ஓகேங்களா? பாசிட்டிவ்ங்கிற விஷயத்தை முன்னெடுத்து ஒரு பொருள் வந்து போய் ரீச் ஆகுது அப்படின்னா ரொம்ப லேட் ஆகும், ஓகேங்களா? நெகட்டிவ்ங்கிற ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி ஒரு பொருளை பற்றி ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா அந்த விஷயம் வந்து மிகப்பெரிய அளவில் சீக்கிரமாக ரீச் ஆகிடும், ஓகேங்களா? ஓகே, அது எப்படியோ பாசிட்டிவோ நெகட்டிவோ, பெல்டெக்ஸுங்கிற அந்த ஒரு நேம் வந்து பார்த்திங்கன்னா, கிரிப்டோ நேம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுகளில் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆகி நிற்கிது, ஓகேங்களா? இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஏதோ கிரிப்டோங்கிறாங்க, கிரிப்டோனா பெல்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது, அது கிரிப்டோ கரன்சியோட நேமு. இதில் முதலீடு பண்ணால் இதில் ஏதோ ஒரு வருமானம் கிடைக்கும், இல்லை வருமானம் கிடைக்காது அப்படிங்கிற அளவுக்கு வந்து மிகப்பெரிய வைரலாக வந்து தெரிஞ்சிருக்கு இந்த நேம்.
அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கொடுத்த மக்களுக்கு தான் வந்து மிகப்பெரிய இவங்க தான் வந்து பில்டெக்ஸை வந்து வளர்த்தி விட்டுருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்த பில்டெக்ஸோட விமர்சனத்துக்கு பதில் என்ன அப்படின்னா பில்டெக்ஸ் தான் பதில் சொல்லணும். ஓகேங்களா, பில்டெக்ஸ் மேலே இருக்க விமர்சனத்துக்கு வந்து பில்டெக்ஸ் தான் பதில் சொல்லணும். பில்டெக்ஸ் கண்டிப்பாக வந்து பில்டெக்ஸ் காயினுடைய வளர்ச்சி தான் இந்த விமர்சனத்துக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஓகேங்களா, அதுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பில்டெக்ஸ் ஒரு சில விஷயங்களை கையில் எடுத்திருக்கு. ஓகேங்களா, ஒரு சில விஷயங்கள், அதாவது உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அரிசி மண்டியில் பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நெல் வாங்கி அதை வந்து இது பண்ணி அரிசியாக மாற்றி அதை வந்து என்ன பண்ணுமோ என்ன ப்ராசஸ்லாம் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி வந்து பொருளை பார்த்தோன்னா ரேட் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ப்ராசஸிங்கெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்போ தான் அந்த ரேட்டு வந்து கரெக்டாக இருக்குங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு இது விளக்கம். ஓகேங்களா, அதே மாதிரி தான். ஓகேங்களா, பில்டெக்ஸ் காயின் இன்றைக்கி வெளியே வந்துருச்சு, காயினோட ரேட் அதிகபட்சமாக வந்து 14 ரூபா வரைக்கும் ஹைக்கு போச்சு, 15 ரூபா வரைக்கும் ஹைக்கு போச்சு, போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து இன்றைக்கி 3 ரூபா ரேட்டில் மேலே கீழே போயிட்டுருக்கு. இது விமர்சனங்களுக்கு உட்பட்டதாக தான் இருக்குது இப்போ. ஓகேங்களா, ஆனால் நான் சொன்ன அந்த அரிசி மண்டி பிரச்சனை சொன்னேன் இல்லைங்களா, அது மாதிரி அவங்க ஒரு சில ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா, அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து ஆன்கோயிங்கில் இருக்குது. அந்த ப்ராசஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பில்டெக்ஸோடைய காயின் ரேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி கண்டிப்பாக இந்த விமர்சனம் மக்கள் வைக்கும் இந்த விமர்சனத்துக்கு கிரிப்டோ முதலீட்டாளர்கள் வைக்கும் விமர்சனங்களுக்கு பதிலடி பில்டெக்ஸ் காயின் கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில காலங்கள் கண்டிப்பாக பில்டெக்ஸ் வந்து டைம் எடுத்துக்கும். சில காலம்னா எவ்வளோ காலம் டைம் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கருத்துக்கடிப்பா என்னுடைய இன்றைய மார்க்கெட் நிலவரமும் பில்டெக்ஸ் காயினுடைய வெற்றி தோல்வி வளர்ச்சி அவங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட் இதெல்லாம் வச்சு கருத்தில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 3-5 வருட காலம் வந்து இந்த பில்டெக்ஸ் வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா, நீங்கள் கேட்குற மிகப்பெரிய வெற்றி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா 3-5 வருடங்கள் காத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பில்டெக்ஸ்லேருந்து மிகப்பெரிய உங்களுக்கு வெற்றி காத்துக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா, அதுக்கான ப்ராசஸிங் ஆன்கோயிங் ப்ராசஸிங் அண்டர் கிரவுண்ட் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களோட பில்டெக்ஸ் காயினை எப்படி பெரிய அளவுக்கு ரீச் பண்ணுறது, எந்தெந்த இடத்துல நம்ம வந்து பில்டெக்ஸ் காயினை வந்து யூஸ் பண்ண வச்சோம் அப்படின்னா பில்டெக்ஸ் காயின் மிகப்பெரிய அளவுக்கு சேல் ஆகும். அப்படி மிகப்பெரிய அளவுக்கு சேல் ஆகும் போது இவங்களுடைய பில்டெக்ஸோடைய ரேட் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அதிகமாகப்படுத்துறதுக்கான அனைத்து வழிகளையும் அண்டர் கோயிங் ப்ராசஸில் பண்ணிகிட்ருக்காங்க. இது அத்தனையும் வந்து கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. இந்த ப்ராசஸ் வந்து கரெக்டாக முடியும் பட்சத்தில் கரெக்டாக முடியும் போது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல மார்க்கெட்டில் வந்து பில்டெக்ஸ் காயின் மிகப்பெரிய நல்ல ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பில்டெக்ஸ் காயினில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிசிசி ஆப்பில் வந்து எங்களுடைய பணத்தை வாங்கி கொண்டு எங்களை வந்து ஜிசிசி ஆப்பில் முதலீடு பண்ண வச்சு மற்றவர்கள்லாம் வந்து பணக்காரர்களாகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்விக்கு வந்து பதில் வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் புரிதல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் என்ன முதலீடு பண்ணுறீங்களோ அதே முதலீடு தான் அவங்களும் போட்டிருக்காங்க. ஓகேங்களா, அவங்க 1 லட்சம் காயினோ இல்லை 5 லட்சம் காயினோ முதலீடு பண்ணி அந்த இடத்துக்கு அவங்க போகலை, அவங்களும் 5000 காயின் முதலீடு பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா ஆரம்பிக்கும் போது இருந்த 1000 காயின் முதலீடு பண்ணி கூட அவங்க வந்திருக்கலாம். ஓகேங்களா, நீங்களும் உங்களுடைய ரெஃபர் மூலியமாக நீங்கள் நிறைய பேர்த்துக்கு இந்த பில்டெக்ஸ் காயினில் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எத்தனை பேர்கிட்ட சொல்கிறீங்க, எத்தனை பேர் உங்கள் கூட வராங்க, அவங்களில் எத்தனை பேர் இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் நீங்கள் வெற்றியாளராக மாற முடியும் அந்த ஜிசிசி ஆப் மூலியமாக. ஓகேங்களா, சும்மா சாதாரணமாகலாம் வந்து உங்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி யாரும் இங்கே ஏமாற்றலை. ஓகேங்களா, அவங்களுடைய இது பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நாலேஜ் இல்லாமல் உங்கள்கிட்ட இருந்து பணமே வாங்க முடியாது. அதனால் இந்த கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பதில் வந்து பார்த்திங்கன்னா ஜிசிசி ஆப் வந்து யாரையும் ஏமாற்றலை,
அதே மாதிரி உங்களை அறிமுகப்படுத்தினவரும் உங்களை ஏமாத்தி இருக்க வாய்ப்பு இல்லை. உங்களோட விருப்பத்தின் பேரில் தான் வந்து நீங்கள் ஜிசிசி ஆப்பில் முதலீடே பண்ணியிருப்பீங்க, பில்டர்ஸ்கேனில் முதலீடு பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஓகே முதலீடு பண்ணால் எப்போ எவ்வளோ பணம் கிடைக்கும்னு, அதை வேணால் ஒரு வேளை காயினோட ரேட்டு இவ்வளோ நல்ல இவ்வளோ வந்துடும் அதிகமாகிடும் அப்படிங்கிற வார்த்தைகள் வேணால் எக்ஸ்ட்ரா ஒரு சில வார்த்தைகள் வந்து சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. பட்டு பில்டர்ஸ் காயினில் வந்து முதலீடு பண்ணிங்க அப்படின்னா ஓவர் நைட்டில் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகலாம் அப்படின்லாம் யாரும் சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை, ஓகேங்களா? ஆனால் காலம் இதற்கெல்லாம் பதில் சொல்லும். ஜிசிசிஎப் யாரையும் ஏமாத்தலை, அவங்க கரெக்டாக அவங்களுடைய அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அவங்களோட ரிட்டர்ன்ஸை வந்து கரெக்டாக அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அவங்க சைடில் அவங்க கரெக்டாக இருக்காங்க. நீங்கள் ரெஃபர் எடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன பெனிஃபிட்டோ அதுவும் வந்து ஜிசிசிஎப் வந்து கரெக்டாக கொடுத்துட்ருக்கு, ஓகேங்களா? இங்கே ஜிசிசிஎப் மேலேயும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. முதலீட்டாளர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்கிறேன், கிரிப்டோ கரன்சியை பற்றி புரிஞ்சிக்க ஆரம்பிங்க, கிரிப்டோ கரன்சியை பற்றி தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிரிப்டோ கரன்சி மிகப்பெரிய கடல், அந்த கடலில் உங்களாலையும் நீந்தி நிறைய முத்து எடுக்க முடியும், ஓகேங்களா? அதுக்காக கொஞ்சம் கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்டேபிளாக டைம் எடுக்கும், ஓகேங்களா? அந்த டைம் வரைக்கும் நீங்கள் இதில் சர்வே பண்ணுறீங்களாங்கிறது தான் முக்கியம், ஓகேங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு இதில் சர்வே பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் காத்துக்கிட்டு இருக்குது, ஓகேங்களா? உங்களோட சர்வே டைம் எவ்வளோ நாள் இதில் நீங்கள் வந்து தாக்கு பிடிக்கிறீங்க அப்படிங்கிறது இருக்குது, ஓகேங்களா? இப்போ வந்து காயினோட ரேட் வந்து 2.90 ரூபாய் 2.80 ரூபாய் இருக்குது அப்படின்னா 2.80 ரூபாய் காயின் ரேட் இருக்குன்னா இப்போ என்ன பண்ணுறது? இந்த மாதிரி ரொம்ப காயின் ரேட் கம்மியாக இருக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா கிரிப்டோ முதலீட்டாளர்கிட்டையும் போய் கேட்டு பாருங்கள், காயின் ரேட் கம்மியாக இருக்குது பட் ஆனால் இந்த காயின் நல்ல அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து கணிப்பு வைக்கிறாங்க. காயின் ரேட் கம்மியாக இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா காயின் ரேட் கம்மியாக இருக்கும்போது காயின் பர்ச்சேஸ் பண்ணணும், ஓகேங்களா? காயின் ரேட்டு எப்போ கம்மியாக இருக்கோ அப்போ பர்ச்சேஸ் பண்ணணும், காயின் ரேட்டு எப்போ அதிகமாக இருக்கோ அப்போ சேல் பண்ணணும். இதுதான் கிரிப்டோவுடைய பை அண்ட் செல்லிங் வந்து இதுதான், ஓகேங்களா? எப்போ வாங்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். காயின் ரேட் எப்போ அடிமட்ட ரேட்டுக்கு வருதோ அப்போ வாங்கணும், எப்போ நல்ல ரேட்டுக்கு போகுதோ அப்போ விற்கணும், ஓகேங்களா? இந்த விஷயம் மட்டும்தான் வந்து கிரிப்டோ கரன்சியில் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கிரிப்டோ கரன்சியில் டெய்லியும் புது புது விஷயங்கள் வந்து அப்டேட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வச்சிட்ருக்க ஒவ்வொரு கிரிப்டோ கரன்சிலையும் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஓகேங்களா? அது அத்தனையும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் மிகப்பெரிய லாபம் பார்க்க முடியும். கிரிப்டோ கரன்சியில் மிகப்பெரிய லாபம் நீங்கள் பார்க்க முடியும். அதுக்காக சில காலங்கள் வந்து நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் வந்து நீங்கள் நீடிக்கணும். கிரிப்டோ கரன்சி வந்து கற்றுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மிகப்பெரிய அளவுக்கு லாபம் பார்க்க முடியும், ஓகேங்களா? இத்தனை விஷயங்கள் போயிட்டுருக்கும் போது பில்டெக்ஸ் காயினுடைய விமர்சனத்துக்கு யார் பதில் சொல்லுவாங்க அப்படின்னா பில்டெக்ஸ் காயினுடைய விமர்சனத்துக்கு பில்டெக்ஸ் காயினை பதில் சொல்லும். கூடிய விரைவில் கூடிய வருடங்களில் கண்டிப்பாக பில்டர்ஸ் காயின் வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு பதிலை வந்து விமர்சனம் கொடுத்தவர்களுக்கு அது திருப்பி கொடுக்கும் என்று அந்த பில்டெக்ஸில் இருக்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு சில ஆர்டிக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பில்டெக்ஸ் வந்து மிகப்பெரிய அளவுக்கு போகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பார்ப்போம் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது தான். வாட் நெக்ஸ்ட் பில்டெக்ஸோட என்ன, வாட் நெக்ஸ்ட் என்னங்கிறது வரக்கூடிய காலங்களில் பார்க்கலாம், ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றொரு சிறந்த வீடியோவில் இணைவோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.